நாள் இது, இனிய நாள் இது. அரங்கம் நிகர் திருச்செப்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான காலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். விஜய் ஆண்டனி தம்பியை இன்று பார்க்கும்பொழுது எனக்கு அளப்பரிய ஆனந்தம். அவருக்கு ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது நான் நினைத்தது அவருடைய துணைவியார் என் மகளாக பாவிக்கும் பாத்திமா அவர்களை தான். அவருடைய பிரேயர் அவருக்கு கவசமாக காக்கும் என்பது எனக்கு அப்பொழுதே தெரியும். அன்றே அந்த பிரேயர் நான் ஆரம்பித்தேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்படிப்பட்ட நிகழ்வில் சந்திப்பது பேரானந்தம் கொள்கின்றேன், பேர்வகை கொள்கின்றேன். கொலை முன்னோட்டத்தை பார்க்கும் பொழுது திரையுலக வரலாற்றில் ஒரு புதிய சாம்ராஜ்யத்தை இந்த குழு உருவாக்கும் என்பது அறுதியிட்டு உறுதி கூறலாம். அப்படிப்பட்ட ஒரு படைப்பை இங்கு தந்திருக்கிறார்கள். மிக சிறப்பான ஒரு சூழலை நம்மை அழைத்து செல்கிறது. ஒவ்வொருவரும், அதாவது இயக்குநரை பாராட்டுவதா, கேமராமேனை பாராட்டுவதா, எடிட்டரை பாராட்டுவதா, இசையமைப்பாளரை பாராட்டுவதா, ஏன் இதற்கெல்லாம் முத்தமைக்கும் தம்பி கண்ணால் ஒரு பார்வை பார்க்கக்கூடிய விஜய் ஆண்டனியை பார்ப்பதா என்று தெரியவில்லை. செவி குளிர்ந்தது, சிந்தை மகிழ்ந்தது. ஆம், கொலை. கொலை அல்ல, அது திரையுலகின் கலை. கலைக்கு ஒரு உதாரணம், விநியோகஸ்தர்களும் திரையரங்குகளும் நல்ல விலை தரப்போகிறார்கள். அதற்கு கட்டியம் கூறுவதற்கு தம்பி சக்தி இருக்கிறார். வாழ்க வாழ்த்துக்கள். தனஞ்சயனை பற்றி சொல்ல வேண்டியதில்லை, சரியான முறையில் நிர்வகக்கூடியவர், நிர்வாகி. வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். அனு இல்லாம இந்த தமிழ் ஐம் ஷூர் மீனாட்சிக்கு வந்து கத்துக் கொடுத்தது அனுதான். அனுதான் வந்து வாஸ் மை டயலாக் கோச் அண்ட் ஷீ டிட் அடிஷனல் டயலாக்ஸ். துர்கா பிரசாத் டிட் டயலாக்ஸ். துர்கா பிரசாத் தான் இங்க இல்ல, பட் தேர் ஆல் ஃபினாமினல். தேங்க்யூ வெரி மச். அண்ட் கிருஷ்ண பிரபு பத்தி மென்ஷன் பண்ணணும். கிருஷ்ண பிரபுவும் எக்ஸ்ட்ராடினரியா ஒர்க் பண்ணிருக்கேன். இவங்க எல்லாம் ஸ்டேஜுக்கே வரல அவங்க. எனிவே, உங்க எல்லாருக்கும் என்னுடைய காலை வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய படம் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கேன், நிறைய ஈவெண்ட் அட்டன் பண்ணிருக்கேன். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டைம் சார். ரொம்ப நீட்டா கொலை படம் மாதிரியே இந்த ஈவெண்ட் காலையில் ஆரம்பிச்சதுலேருந்து இப்ப போற வரைக்குமே சேம் ஸ்பீட்ல ரொம்ப நல்ல கண்டென்டோட ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. சந்தோஷமா இருக்கு பாக்குறதுக்கு. இந்த படத்துல வந்து லோட்டஸ் பிக்சர்ஸ் அண்ட் இன்ஃபினிட்டி ரெண்டு பேர் சேர்ந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஃபினிட்டி வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அதில் மூணு பேர் இருக்காங்க, தனஜேன் சார், கமல் சார் அண்ட் பிரதீப் சார். உண்மையாகவே வந்து ஒரு நல்ல ஒரு நட்பு கிடைச்சிருக்கு சார் இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறது மூலமாக. நிறைய கற்றுக்கிட்டேன், ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப நல்லா சிறந்த முறையில் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி லோட்டஸ் மலேசியாவிலேருந்து இந்த பாலாஜி குமார் சார் என்கரேஜ் பண்ணுறதுக்காக இந்த சித்தார்த்த மூலமாக இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படம் வந்து டெக்னீஷியன்ஸ் எல்லாம் பாசிபிலிட்டி இல்லை. ஃபர்ஸ்ட் டெக்னீஷியன் நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறது இந்த ப்ராஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா, தட் படத்தோட டோனே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணி காமிச்சது வந்து சிவகுமார் விஜயன். இன்டர்நேஷ்னல் லுக்கில் இருந்தது உங்கள் ஃபோட்டோகிராஃபி. அண்ட் கிரிஷோட மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஜேம்ஸ் ஹானருக்கு மியூசிக் ஸ்கோர் பண்ணால் எப்படி இருக்குமோ. அவங்களுக்குலாம் மில்லியன் டாலர்ஸ் பணம் கொடுப்பாங்க ஆக்சுவலாக பணம் பண்ணுறதுக்கு, பெரிய லிமிடெட் பட்ஜெட்குள்ளே அதே சமயத்தில் அதே கிராண்டியர் மியூசிக் கொடுத்ததுக்கு கிரிஷுக்கு வாழ்த்துக்கள். ஆர்கே சில்வா எடிட் வந்து வேற லெவல். நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தவொன்னே நான் உண்மையிலேயே மிஸ் பண்ணிட்டேனே வரலாம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணேன். ஒண்டர்ஃபுல் டெக்னீஷியன் யூ ஆர். அண்ட் எல்லாத்துக்கும் மேலே என்னோட டேரக்டர் பாலாஜி குமார், அவரோட ஆக்சுவலி நான் ஹாலிவுட்டில் நிறைய படங்களில் பணி புரிஞ்சிருக்காரு. அவரோட ஃபஸ்ட்டு விடியம்மனோட மிகப்பெரிய ரசிகன் தான். அதே ஸ்டைல் ஆஃப் மேக்கிங் இந்த படத்தில் அவர் ப்ளே பண்ணியிருக்காரு. தாட்ஸ் அண்ட் ஃப்ரேமிங்ஸ் எல்லாமே வேற லெவலில் இருக்கும். ஒரு கிசு கிசு ஒன்று சொல்லிட்டு போகிறேன். அவர் வந்து நம்ம இலான் மஸ்க் தங்கச்சியோட ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டா என்னன்னு தெரியல, அதை தடியா பேசி கேட்டுக்கலாம். இலான் மஸ்க் தங்கச்சியும் நம்ம டைரக்டரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றத நீங்க பத்திரிகைக்காரங்க லைட்டா கொளுத்தி போட்டலாம் அங்கே. ஸோ சார், பாலாஜி சார், நீங்க வந்து ஃபர்ஸ்ட் படத்துக்கும் இந்த படத்துக்கும் நிறைய கேப் எடுத்துருக்கீங்க. நெக்ஸ்ட் படத்தை நீங்க இருக்கக்கூடாது, அட்லீஸ்ட் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு படமாவது நீங்க பண்ணணும். அப்புறம் இந்த படத்தோட ஹீரோயின் மீனாட்சி சௌத்ரி வந்து ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கோஆபரேஷன்.
அண்ட் நீங்களும் ரித்திகாவும் ரெண்டு பேருமே ரொம்ப சிம்பிள் ஹம்பிள் ஹியூமன் பீயிங்ஸ், அருமையா நடிச்சு கொடுத்தீங்க இந்த படத்துல. தமிழ் தெரியாம கூட நீங்க இவ்வளவு சிறுத்தெடுத்து நீங்க பிராக்டிஸ் பண்ணி நீங்க எல்லாரையும் தமிழ் அட்ரஸ் பண்ணீங்க. தேங்க்யூ சோ மச். அண்ட் வேற யாராவது மறந்துருக்கேன்னா, இந்த பாலாஜி சார், யாராவது என் ஒய்ஃப் ஆல்வேஸ் மை பாஸ், தேங்க்யூ தேங்க்யூ. அண்ட் இப்ப மத்தபடி இந்த எய்மெண்ட்டுக்கு வந்து நமுதன், எஸ் என் டைரக்டர்ஸ் ஆனந்த், உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கேன், செம்மையா இருக்கேன், நீங்க ஆக்ட் பண்ணலாம். ஆக்சுவலா மில்டன் சார், ஆனந்த், அமுதன், எல்லாருமே, மகேஷ் மேத்யூ உங்க ஃபைட்டு, இந்த நிகழ்ச்சிக்கு வந்த என்னோட அனைத்து டைரக்டர்ஸும் ரொம்ப நன்றி நேர ஒதுக்கி வந்ததுக்கு. அண்ட் மிஷ்கின் சாரோட ஸ்பீச் ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு, அதை கேட்கும்போது கொலை பண்ணுன்னு தோணுது சார். ஆக்சுவலா கொலையில அவ்வளவு விஷயம் இருக்கா, சுவாரஸ்யம் இருக்கான்ற அளவுக்கு நல்லா பேசுனீங்க சார். ஒவ்வொரு விஷயமும் நீங்க அணு அணுவா, அதாவது தாம் படத்துக்கு ஒர்க் பண்றது வேற, இன்னொரு ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு அந்த ஃபங்க்ஷன்ல அந்த டைட்டில் சம்பந்தமா பேசுன்றதுக்காக நீங்க ரிசர்ச் பண்ணி டைம் ஒதுக்கி வந்து எங்களுக்காக பேசி கொடுத்த ரொம்ப சந்தோஷம் சார். இந்த விழாக்கு வந்து எங்களை மகிழ்விச்ச, எங்களை என்கரேஜ் பண்ண அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் தேங்க்ஸ். ஒரு விஷயம் என்னோட ஃபேன்ஸ்க்கு ரொம்ப நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ஒரு விஷயம் ஒன்று கேள்விப்பட்டேன், ஆக்சுவலா பத்து தலை படத்துல இருந்த ஒரு விஷயம், அந்த படத்தோட லாஸ்ட் மினிட்ல ப்ரமோஷனை இன்னும் ஹைப் பண்ணுன்றதுக்காக நடிகர் சிம்பு வந்து டான்ஸ் ஆடிருக்காரு. அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியில நான் நம்ம அபிஷேக் ஒரு மணிக்கு படம் போடுறேன், மைக்கு தாங்கப்பா, வாங்க. ஆக்சுவலா பண்ணுங்க சார், பண்ணுங்க சார், எங்களுக்கு ஒரு வீடியோ தேவைப்படுது. கொலையோட முக்கியமான ஹைலைட் அபிஷேக் டான்ஸ், அபிஷேக் விஜய் சார் டான்ஸ். உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் தரேன், ஒண்ணு நான் பாட்டு பாடுறேன், இல்ல டிஆர் சார் மாதிரி சிந்தி சித்தி சித்தா. உங்களுக்கு எது வேணும் சார்? ஒரு மணிக்கு மாமன்னன் ஷோ இருக்கு. மாமன்னன் டைம் இல்ல, டைம் இல்ல அபிஷேக், டைம் இல்ல. சரி, இப்ப நான் என்ன பண்ணுறேன், நான் பாட்டு பாடுறேன், ரெண்டு மணிக்குல பாட்டு பாடுறேன். சோ இந்த நிகழ்ச்சியோட ஹைலைட்டா வந்து நம்ம அபிஷேகோட டான்ஸ் இருக்கு. நீங்க வெஸ்டர்ன்ல டான்ஸ் ஆட போறீங்களா, தமிழ்ல ஆட போறீங்களா? ஹீரோயினா தெரியல, பாவம் பாவம், அவங்க வேணும் அபிஷேக், நீங்க ஆடுங்க.